அனைவருக்கும் வணக்கம். இது மெடி ரேஸ் வார்ஸ். நான் உங்கள் தீவரோவர். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகப்படுத்தணும். அதாவது, உயிரியல் மாணவர்களுடைய கல்வியை இலகுவாக்குறதுக்காக தமிழ் மொழி மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு வெப்சைட், அதாவது தமிழ் பயோ டாட் காம் பத்தின ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். என்னுடைய அண்ணா ஒரு வெப் டிசைனர், அவருடைய உதவி மூலமாக உருவாக்கப்பட்ட ஒரு வெப்சைட் தான் இந்த தமிழ் பயோ டாட் காம். அதே போல லெட் ஸ்டடி பிசிக்ஸ் தரப்பட்டுள்ள பாட உள்ளடக்கங்களை அனிமேஷன் வீடியோ தொடர உள்ளடக்கிய ஒரு டிவிடி வடிவம், இதையும் நீங்க பெற்றுக்கொள்றதுக்கு தமிழ் பயோ டாட் காம் மூலமாகவோ, மெடி ரேசோர்ஸ் டாட் காம் மூலமாகவோ, அல்லது எமது ஃபேஸ்புக் பேஜ் மெடி ரேசோர்ஸ் மூலமாகவோ, அல்லது இந்த வீடியோவினுடைய கமெண்ட் பகுதி மூலமாகவோ நீங்க தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். மெடி ரேசுவர்ஸ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோவுக்கு கீழே உள்ள ரெட் கலர் ஐக்கனை கிளிக் பண்ணுவதன் மூலமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க போகிற விஷயம் போடி ஃப்ளூயிட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மனித உடல் பலவிதமான கூறுகளால் ஆக்கப்பட்டது. இவற்றுள் மிக முக்கியமான ஒரு கூறு நீர். மனித உடல் எடையில 60% இடத்தை நீர் பிடித்திருக்கு. எனவே பாடி ஃப்ளூயிட்ஸ் பத்தி நாம பார்க்கும் போது அதுல முக்கிய இடம் நீருக்கு காணப்படுது. மனித உடல் கலங்களால் ஆக்கப்பட்டது. அதே நேரம் கலங்களுக்கிடையில பல இடைவெளிகள் காணப்படுது. இந்த ஃப்ளூயிட்ஸ் கலங்களுக்கு உள்ளும் காணப்படலாம், கலங்களுக்கு வெளியிலையும் காணப்படலாம். கலங்களுக்கு உள் காணப்படும் ஃப்ளூயிட்ஸ் இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடாகவும், கலங்களுக்கு வெளியில காணப்படுற ஃப்ளூயிட்ஸ் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடாகவும் அறியப்படுது. எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் கலங்களுக்கு இடையில உள்ள இடைவெளியிலையும் காணப்படலாம். அதே நேரம் குருதியில உடல் எங்கும் சுற்றி திரியலாம். குருதியினூடாக உடல் எங்கும் சுற்றி திரியும் பாய்மம் சர்க்குலேட்டிங் வகையை சேர்ந்தது. கலங்களுக்கு இடையில காணப்படுற பாய்மம் நான் சர்க்குலேட்டிங் வகையை சேர்ந்தது. இந்த நான் சர்க்குலேட்டிங் வகையை சேர்ந்த பாடி ஃப்ளூயிட்ஸ் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் எனும் விசேட பெயரை கொண்டு அழைக்கப்படும். அதே போல குருதியினூடாக உடல் எங்கும் சுற்றி திரியும் பாய்மம் பிளாஸ்மா எனும் விசேட பெயரை கொண்டு அழைக்கப்படுது. டோட்டல் பாடி வெயிட்ல 60% டோட்டல் பாடி வாட்டராகவும் 40% ட்ரை வெயிட்டாகவும் காணப்படும். டோட்டல் பாடி வாட்டரினுடைய 1/3 இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடாகவும் 1/3 எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடாகவும் காணப்படும். எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடினுடைய 3/4 இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடாகவும் 1/4 பிளாஸ்மாவாகவும் காணப்படும். 1 லிட்டர் கரைசலில் கரைந்துள்ள அயன்களினால உருவாக்கப்படும் அட்ராக்டிங் ஃபோர்ஸை குறித்து காட்டுவதற்காக ஒஸ்மோலாரிட்டி பயன்படுத்தப்படுது. அதாவது, கரைசல் ஒன்றின் செறிவை அதில் கரைந்துள்ள அயன்களின் எண்ணிக்கை சார்பாக குறிப்பிடுவதற்காக இது பயன்படுத்தப்படும். இதனுடைய அலகு மில்லி ஒஸ்மோல்ஸ் பர் லிட்டர் ஆகும். தூய நீரினுடைய ஒஸ்மோலாரிட்டி 0 மில்லி ஒஸ்மோல்ஸ் பர் லிட்டராக காணப்படும். சாதாரண மனிதனொருவனுடைய பாடி ஃப்ளூயிட்ஸின் ஒஸ்மோலாரிட்டி 290 மில்லி ஒஸ்மோல்ஸ் பர் லிட்டராக காணப்படும். அதாவது அண்ணளவாக 300 மில்லி ஒஸ்மோல்ஸ் பர் லிட்டர் ஆகும். மனித பாடி ஃப்ளூயிட்ஸில் காணப்படும் இந்த அயன்களினாலேயே இந்த மாற்றம் ஏற்படுத்தப்படுது. ஒஸ்மோலாலிட்டி எனப்படுவது 1 கிலோகிராம் கரைசலில் கரைந்துள்ள அயன்களினால உருவாக்கப்படும் அட்ராக்டிங் ஃபோர்ஸை குறித்து காட்டுவதாகும். நீரை பொறுத்தளவுல 1 லிட்டர் நீர் 1 கிலோகிராம் நீருக்கு சமனாக காணப்படுவதால ஒஸ்மோலாரிட்டி ஒஸ்மோலாலிட்டிக்கு சமனாகவே காணப்படும். எனவே தூய நீரினுடைய ஒஸ்மோலாலிட்டி 0 மில்லி ஒஸ்மோல்ஸ் பர் கிலோகிராமாக காணப்படும். அதே நேரம் சாதாரண மனிதனுடைய பாடி ஃப்ளூயிட்ஸின் ஒஸ்மோலாலிட்டி 300 மில்லி ஒஸ்மோல்ஸ் பர் கிலோகிராமாக காணப்படும். மனித பாடி ஃப்ளூயிட்ஸ் இங்கு காட்டப்பட்டவாறு பிரதானமான அயன்களை உள்ளடக்கியதாக காணப்படும். இந்த அயன்களினாலேயே மனித பாடி ஃப்ளூயிட்ஸ்ல ஒஸ்மோலாரிட்டி வித்தியாசம் ஏற்படுது. இதுல மிக அதிகளவு பங்களிப்பு செலுத்துறது NaCl ஆகும். NaCl எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட்ல அதிகளவு காணப்படும், இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட்ல அதிகளவு காணப்படுறது இல்லை.
காரணம் செல் மெம்பிரேன் என்ஏசிஎல்க்கு ஒரு பெரியராகவே காணப்படும். அதே நேரம் எண்டோத்திலியல் மெம்பிரேனில் காணப்படுற துளைகள் காரணமாக பிளாஸ்மாவுக்கும் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடுக்கும் இடையில என்ஏசிஎல் ஃப்ரீயாக மூவ் ஆகும். எனவே பிளாஸ்மாவிலையும் இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட்லையும் என்ஏசிஎல்னுடைய செறிவு சமனாகவே காணப்படும். இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிடில் பிளாஸ்மா புரோட்டீன்ஸ் காணப்படுவதில்லை. இன்டர்ஸ்டிஷியல் ஃப்ளூயிட் பிளாஸ்மாவினுடைய அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன்னே சொல்லலாம். பாத்திரம் ஒன்றில் தூய நீர் காணப்படுது. தூய நீரினுடைய ஒஸ்மோலாரிட்டி 0 mOs/L ஆக காணப்படும். இது ஒரு செமி பெர்மியபிள் மெம்பிரேனை கொண்டு ஏ மற்றும் பி செக்மெண்ட்ஸாக பிரிக்கப்படுது. பி செக்மெண்ட்குள்ள சிறிதளவு சோடியம் குளோரைட் சேர்க்கப்படுது. எனவே பியினுடைய ஒஸ்மோலாரிட்டி அதிகரிக்கும். இதன் காரணமாக ஏயிலிருந்து பியை நோக்கி நீர் துணிக்கைகள் அசைய ஆரம்பிக்கும். இதனால் ஏயினுடைய நீர்மட்டம் குறைவடைகிற அதே வேளை பியினுடைய நீர்மட்டம் அதிகரிக்கும். ஏக்கும் பிக்கும் இடையில் இந்த நீர் துணிக்கைகளினுடைய அசைவை தடுக்கக்கூடியவாறு பியினுடைய மேற்பரப்பில் குறிப்பிட்டளவு அமுக்கம் பிரயோகிக்கப்படுது. இந்த அமுக்கம் ஒஸ்மோட்டிக் ப்ரெஷருக்கு சமனாக காணப்படும். காரணம் ஏக்கும் பிக்கும் இடையில் காணப்படுற ஒஸ்மோலாரிட்டி வித்தியாசத்தின் மூலமாகவே நீர் மூலக்கூறுகளினுடைய இடப்பெயர்ச்சி இடம்பெறுது. எனவே இந்த நீர் மூலக்கூறுகளினுடைய அசைவை தடுக்கக்கூடியவாறு பிரயோகிக்கப்படுற அமுக்கம் ஒஸ்மோட்டிக் ப்ரெஷருக்கு சமனாக இருந்தால் மட்டுமே இது சாத்தியமாகும். எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடுக்குள்ள சிறிதளவு என்ஏசிஎல் சேர்க்கப்படுது. எனவே எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடில் காணப்படும் அயன்களினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். இதனால் அந்த அயன்களினால் உருவாக்கப்படும் அட்ராக்டிங் ஃபோர்ஸினுடைய அளவும் அதிகரிக்கும். இது ஒஸ்மோலாரிட்டியில் ஏற்படுற அதிகரிப்பை குறிக்கும். எனவே இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடுக்கும் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடுக்கும் இடையில் ஒஸ்மோலாரிட்டி வேறுபாடு ஏற்படுது. இதனால் ஒஸ்மோலாரிட்டி குறைந்த இடத்துல இருந்து ஒஸ்மோலாரிட்டி கூடிய இடத்தை நோக்கி நீர் மூலக்கூறுகள் அசைய ஆரம்பிக்கும். இதனால் இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயினுடைய கனவளவு குறைவடையும். அதே வேளை எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயினுடைய கனவளவு அதிகரிக்கும். இதனால் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயினுடைய ஒஸ்மோலாரிட்டி சற்று குறைவடைகிற அதே வேளை இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயினுடைய ஒஸ்மோலாரிட்டி சற்று அதிகரிக்கும். இறுதியில் இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் மற்றும் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயினுடைய ஒஸ்மோலாரிட்டி ஒரே பெருமானத்தை அடையும். இந்த பெருமானம் 300 mOs/L விட அதிகமாகவே காணப்படும். எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடில் இருந்து நீர் இழக்கப்படுது. எனவே எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயினுடைய கனவளவு குறைவடையும். இதனால் ஒப்பீட்டளவில் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடில் காணப்படுற அயன்களினுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதால் அட்ராக்டிங் ஃபோர்ஸினுடைய அளவும் அதிகரிக்கும். இது எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடில் ஏற்படுற ஒஸ்மோலாரிட்டி அதிகரிப்பை குறிக்கும். எனவே ஒஸ்மோலாரிட்டி குறைந்த இடத்துல இருந்து ஒஸ்மோலாரிட்டி கூடிய இடத்தை நோக்கி நீர் மூலக்கூறுகள் அசைய ஆரம்பிக்கும். இதனால் இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயினுடைய கனவளவு குறைவடைகிற அதே வேளை எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயினுடைய கனவளவு சற்று அதிகரிக்கும். இறுதியில் இரண்டினதும் ஒஸ்மோலாரிட்டியினுடைய பெருமானம் 300 mOs/L விட அதிகமாகவே காணப்படும். எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடுக்குள்ள தூய நீர் சேர்க்கப்படுது. எனவே எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயினுடைய கனவளவு அதிகரிக்கும். இதனால் ஒப்பீட்டளவில் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடில் காணப்படும் அயன்களினுடைய எண்ணிக்கை குறைவடைவதால் ஒஸ்மோலாரிட்டியும் குறைவடையும். எனவே ஒஸ்மோலாரிட்டி குறைந்த இடத்துல இருந்து ஒஸ்மோலாரிட்டி கூடிய இடத்தை நோக்கி நீர் மூலக்கூறுகள் அசைய ஆரம்பிக்கும். இதனால் இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயினுடைய கனவளவு அதிகரிக்கிற அதே வேளை எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயினுடைய கனவளவு சற்று குறைவடையும். இறுதியில் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிட் மற்றும் இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயினுடைய ஒஸ்மோலாரிட்டி சமனாக அமையும். இந்த பெருமானம் 300 mOs/L விட சற்று குறைவாகவே காணப்படும்.
ஒஸ்மோலாரிட்டி ஒரே பெறுமானத்தை அடைந்தவுடன் நீர் மூலக்கூறுகளினுடைய இடப்பெயர்ச்சி தடுக்கப்படும். இது ஸ்டடி ஸ்டேட் எனும் பெயரை கொண்டு அழைக்கப்படுது. இந்த நிலைமைகள் குறிப்பிட்ட கிளினிக்கல் சிச்சுவேஷனுக்கு கீழே அமையலாம். இந்த ஒவ்வொரு நிகழ்வுக்குமான கிளினிக்கல் சிச்சுவேஷனை அடுத்து வரும் பொடி ஃப்ளூயிட்ஸ் வீடியோவை தவறாமல் பார்ப்பதன் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சேலைன் பொதுவாக மூன்று வகைப்படும். ஒன்று ஹைப்போடோனிக் சேலைன். ஹைப்போ எனப்படுவது குறைவு என்பதை குறிக்கும். எனவே இதன் ஒஸ்மோலாரிட்டி 300 மில்லி ஓஸ்மோல்ஸ் பர் லிட்டர் விட குறைவாக அமையும். இரண்டு ஐசோடோனிக் சேலைன். ஐசோ எனப்படுவது சமம் என்பதை குறிக்கும். எனவே இதன் ஒஸ்மோலாரிட்டி 300 மில்லி ஓஸ்மோல்ஸ் பர் லிட்டருக்கு சமனாக காணப்படும். மூன்று ஹைப்பர்டோனிக் சேலைன். ஹைப்பர் எனப்படுவது அதிகம் என்பதை குறிக்கும். எனவே இதன் ஒஸ்மோலாரிட்டி 300 மில்லி ஓஸ்மோல்ஸ் பர் லிட்டரை விட அதிகமாக காணப்படும். மனித உடலினுள் ஹைப்போடோனிக் சேலைன் செலுத்தப்படும் போது ஏற்படும் மாற்றங்களை பார்க்கலாம். ஹைப்போடோனிக் சேலைன் செலுத்தப்படுவதால் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடினுடைய கனவளவு அதிகரிக்கிற அதே வேளை ஒஸ்மோலாரிட்டியும் குறைவடையும். இதனால ஒஸ்மோலாரிட்டி குறைந்த இடத்துல இருந்து ஒஸ்மோலாரிட்டி கூடிய இடத்தை நோக்கி நீர் துணிக்கைகள் அசைய ஆரம்பிக்கும். இதனால எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடினுடைய கனவளவு சற்று குறைவடைகிற அதே வேளை இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடினுடைய கனவளவு அதிகரிக்கும். ஐசோடோனிக் சேலைன் மனித உடலினுள் உட்செலுத்தப்படும் போது ஒஸ்மோலாரிட்டியில எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படுவதில்லை. இதனால நீர் மூலக்கூறுகளினுடைய அசைவுக்கான தேவை ஏற்படுவதும் இல்லை. இதனால எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடினுடைய கனவளவு மட்டுமே அதிகரிக்கும். ஹைப்பர்டோனிக் சேலைன் மனித உடலினுள் உட்செலுத்தப்படும் போது எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடினுடைய ஒஸ்மோலாரிட்டி அதிகரிக்கும். இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடுக்கும் எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடுக்கும் இடையில ஏற்படும் ஒஸ்மோலாரிட்டி வித்தியாசத்தின் காரணமாக ஒஸ்மோலாரிட்டி குறைவான இடத்துல இருந்து ஒஸ்மோலாரிட்டி அதிகமான இடத்தை நோக்கி நீர் மூலக்கூறுகள் அசைய ஆரம்பிக்கும். இதனால எக்ஸ்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடினுடைய கனவளவு அதிகரிக்கிற அதே வேளை இன்ட்ரா செல்லுலர் ஃப்ளூயிடினுடைய கனவளவு குறைவடையும். இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைவருக்கும் எனது நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. மெடி ரேசோர்ஸ் சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் ஐடியாஸை கமெண்ட் பகுதியில் பதிவு பண்றதன் மூலமாக இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்க காரணமாக அமையலாம். எனவே மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வடிவில் எனக்கு அனுப்பி வைங்க.